திருச்செந்தூர் குளசி செல்லும் வழியில் கள்ளாமொழி ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலின் 4வது ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் 108 பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அதாவது குமரி பகவதி அம்பாள் என்று சொல்லக்கூடிய அம்பாள் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் தாலுகா திருச்செந்தூர் வட்டத்திலேயே கள்ளாமொழியில் வீச்சிருக்கிறாள். இந்த அம்பாள் வந்து நிறைய நற்பலன்கள் செய்து கொண்டிருக்கிறாள். அதாவது கல்யாண தடை, குழந்தை பாக்கியம், நிறைய நற்பலன்கள் தந்து கொண்டிருக்கிறாள் அம்பாள். இந்த அம்பாள் வந்து ஒரு சுமார் ஒரு 60-70 வருஷம் முன்னாடி கடலில் மீன் பிடிக்க போயிருந்தாங்க. மீன் பிடிக்க போகும்போது மழை போட்டிருந்ததில் அம்பாள் சில நம்ம திருச்செந்தூருக்கு நேராக கொஞ்சம் கடல் பகுதியில் வலையில் மாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம திருச்செந்தூர் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் கல்லாமொழின்ற ஊரில் வரும்போது அதை எடுத்து கரையில் வச்சு கடற்கரையிலேயே ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஓலக்குடிசையில் தான் இப்போ பகவதி அம்மன்ற பேரில் ஒரு 60 வருஷமாக கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த அம்பாவை வந்து கடற்கரையில் ரொம்ப தூரம் நடந்து போனோம். சுமார் ஒரு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் கடற்கரை போனால் அடர்ந்த காடு. அதனால் சரி ஊர் மக்கள்லாம் வந்து வழிபடணுன்ற ஒரு காரணத்துக்காக சரி இந்த அம்பாள்கிட்ட கேட்டு மெயின் ரோட்டில் ஊர் பக்கத்தில் இருந்தால் பக்தர்கள் நிறைய வருவாங்க, கோவிலும் இன்னும் நல்லாயிருக்கும், அம்பாளுக்கு நிறைய பக்தர்கள் வரணுன்றதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு இந்த இடத்துல இப்போ கோவில் கட்டியிருக்கோம். இங்கே வந்து எப்படின்னா இங்கேயும் பழைய கோயிலில் எப்படி அம்பாலும் அதே மாதிரி அந்த கோயிலே இருக்கிறா. என்ன வேணும்னு நம்ம நினச்சோமோ நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். இப்போ யாருக்காவது திருமண தடை இருந்தாலும் இந்த அம்பாள்கிட்ட வந்துட்டு நினச்சிட்டு போனாங்கன்னா அது நல்ல காரியமாக நடந்துருது. அதுமாதிரி குழந்தை இல்லாதவங்க குழந்தை கேட்டு வந்தாலும் இந்த அம்பாள் நல்லபடியாக ஆக்கி குழந்தை கொடுக்குறான். வேறு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்ட்டு இங்கே வந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகி தான் போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மன திருப்தியாகவே இருக்குது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால்.